ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அடிக்கடி இந்த ப்ராப்ளம் வந்து உருவாகுங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா வயிறு வலி தான். நிறைய பெண்களுக்கு அதிகமான, இப்போ வந்து 100% பெண்களுக்கு வந்து 80% பெண்களுக்கு வந்து அடிக்கடி வந்து வயிறு வலி வந்து ஏற்படும். ஒரு சில பெண்களுக்கு வந்து சுருக்கு சுருக்குன்னு அங்கங்கே பிடிச்ச மாதிரி கூட வயிறு வலி வந்து ஏற்படும். இதெல்லாம் என்ன காரணத்தினால நம்மளுக்கு வயிறு வலி ஏற்படுது, இப்போ வயிறு வலி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், எந்த மாதிரியான வலிகள் வந்து வயிறு வலி வந்து உருவாகும்போது அது வந்து நம்மளுக்கு டெலிவரி பெயினாக கூட இருக்கலாம், ஒரு சில டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு ஈஸியாக வயிறு வலி வந்து சரியாயிடும். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப்பை நம்ம முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். என்ன காரணங்களால் ப்ரெக்னன்சி உமன்ஸ்க்கு வந்து அடிக்கடி வயிறு வலி வந்து ஏற்படுது, எந்தெந்த வாரங்களில் என்ன காரணங்கள்னு நம்ம இப்போ பார்க்கலாம். 2வது வாரத்தில் இருந்து 6வது வாரம் வரைக்குமே நிறைய பெண்களுக்கு வந்து வயிறு வலி வந்து ஏற்படும். அது என்ன காரணத்தினாலனா நம்மளோட கரு வந்து வளர்ச்சி அடையும் போது கர்ப்பப்பை விரிவடையும். அது மட்டும் இல்லாமல் அப்போ ஏற்பட வயிறு வலி வந்து பீரியட்ஸ் வர அந்த நேரத்தில் நம்மளுக்கு எந்த மாதிரியான வலிகள் வந்து நீங்கள் உணர்வீங்களோ அதே மாதிரியான வலிகள் கூட ஏற்படும். இது ரொம்பவே நார்மலான ஒன்று தான். 2 முதல் 6 வாரங்கள் வரை வலிகள் வந்து ஏற்படும் போது உங்களோட கரு வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையும் போது உங்களுக்கு வலி வந்து உருவாகிறது ரொம்பவே நார்மலான ஒன்று. பெண்களுக்கு முதல் 3 மாதத்தில் என்ன காரணங்களாலெல்லாம் வலி ஏற்படுதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ குழந்தை வந்து வளர்ச்சி அடைய நம்மளோட கர்ப்பப்பை விரிவடையுங்கிறது இது எல்லாத்துக்குமே தெரியும். கர்ப்பப்பை மட்டும் விரிவடையாது, கர்ப்பப்பைக்கு பக்கத்தில் இருக்கிற துணை தசைனார்களும் கர்ப்பப்பையை சுற்றி இருக்கிற இணை தசைனார்களும் சேர்ந்து விரிவடையும். இப்படி விரிவடையும் போது நிறைய பெண்களுக்கு வந்து வலிகள் வந்து ஏற்படலாம். இதுவும் ரொம்பவே சாதாரண ஒன்று தான். 2வது 3 மாதத்தில் நம்மளுக்கு என்ன காரணத்தினாலலாம் வலி வந்து ஏற்படுதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். குழந்தை வந்து 2வது 3 மாதத்தில் ஆல்மோஸ்ட் 400 கிராம் வரைக்குமே குழந்தையோட வெயிட் வந்து இருக்கும். அப்படி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட இடுப்பு பகுதி வரைக்குமே வந்து குழந்தைக்கு வந்து வளர்ச்சிக்கு தேவையான இடம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக எடையும் ரொம்ப அதிகரிக்கும். அதனால் கர்ப்பப்பையை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கு இடுப்பை சுற்றி 2 தசைனார்கள் வந்து இருக்கும். இந்த 2 தசைனார்களுமே 2வது 3 மாதத்தில் தான் நம்மளுக்கு விரிவடைய ஆரம்பிக்கும். இந்த 2 தசைனார்களும் எங்கே இருக்குன்னா நம்மளோட இடுப்பு பகுதியை சுற்றி இருக்கும், கர்ப்பப்பைக்கு கீழே வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் கர்ப்பப்பையை வந்து நல்லா தாங்கி பிடிக்கிறதுக்கு இந்த 2 தசைனார்களுமே ரொம்ப யூஸ் ஆகும். கர்ப்பப்பை மட்டும் விரிவடையாது, இந்த தசைனார்களும் சேர்ந்து விரிவடையும் போது தான் ஒரு கர்ப்பப்பைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரி இந்த தசைனார்கள் வந்து இருக்குது. இந்த தசைனார்கள் நல்லா விரிவடையும் போது தான் நம்மளுக்கு வந்து நிறைய முதுகு வலி, இடுப்பு வலி, வயிறு வலி ரொம்ப அதிகமாக ஏற்படுது. இந்த இடுப்பு பகுதியில் இருக்கிற தசைனார்கள் வந்து நல்லா விரிவடைய மட்டும் செய்யாது, கொஞ்சம் வளர்ச்சி அடையவும் செய்யும். அப்போ தான் வந்து கர்ப்பப்பையை சுற்றி நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு அதுக்கு தேவையான நீளம் வந்து தேவைப்படும். அப்படி அந்த தசைனார்கள் வந்து நல்லா வளர்ச்சி அடையும் போது, அதாவது நீளமாகும் போது கூட நம்மளுக்கு வந்து வயிறு வலி வந்து ஏற்படும். கடைசி 3 மாதம் வந்து என்ன காரணத்தினாலலாம் நம்மளுக்கு வலி ஏற்படும்னா நம்மளோட இடுப்பு பகுதிகள் எல்லாமே வந்து இப்போ முதல் குழந்தையாக இருந்ததுன்னா இன்னும் ரொம்பவே டைட்டாக இருக்கும், 2வது குழந்தையாக இருந்ததுன்னா ரொம்ப டைட்டாக இருக்காது, கொஞ்சம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு ஃப்ளெக்சபிளாக தான் இருக்கும். அதுவே உங்களுக்கு முதல் குழந்தையாக இருக்கும்போது அந்த தசைகள் வந்து ஒரு 36-37வது வாரங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வடைய ஆரம்பிக்கும். அப்படி தளர்வடையும் போது கூட உங்களுக்கு வந்து இடுப்பு வலி, முதுகு வலி, வயிறு வலி வந்து ஏற்படும். இடுப்பு பகுதிகள் வந்து நல்லா தளர்வடைஞ்சா மட்டும்தான் நம்மளோட கர்ப்பப்பை வாயு வந்து ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகும். அதை தான் வந்து நம்மளுக்கு வந்து வயிறு வலியாக வந்து ஏற்படுது. ஆனால் கடைசி 3 மாதத்தில் ஏற்படும் வயிறு வலியை வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. அது 7வது மாதமாக இருந்தாலும் சரி, 8வது மாதமாக இருந்தாலும் சரி, 9வது மாதமாக இருந்தாலும் சரி, ஏன்னா ஒரு சில பெண்களுக்கு பிரசவ வலியாக கூட அது இருக்கலாம். இப்போ வேறு என்ன காரணங்களாலலாம் உங்களுக்கு வலி வந்து ஏற்படும்னா உங்களுக்கு பாடியில் வந்து அதிகமான ஹீட் இருந்ததுன்னா உங்களுக்கு வயிறு வலி வந்து ஏற்படும்.
இந்த ஹீட்டை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, வாரத்தில் ரெண்டு நாள் வந்து தலைக்கு எண்ணெய் ஃபுல்லாக நல்லா ஆயில் அப்ளை பண்ணி, தேங்காய் நெய்யை நல்லா அப்ளை பண்ணி, ரொம்ப நேரம் தலையை வச்சுக்கிடாமல் கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணி ஒரு 5 ஆர் 10 மினிட்ஸ்லேயே போய் குளிச்சுருங்க. இப்படி வாரத்தில் ரெண்டு நாள் குளிங்க. ஏன்னா இப்போ வந்து அதிகமான வெயில் காலம்தான், உங்களுக்கு பாடி ஹீட் ரொம்ப அதிகமாகும் போது கூட நம்மளுக்கு வந்து வயிறு வலி வந்து ஏற்படலாம். ரெண்டாவது பார்த்தோன்னா, நம்மளோட உச்சந்தலையில் வந்து விளக்கெண்ணெயை வந்து வைக்கலாம். ரொம்ப அதுக்காக வலியுற அளவு வைக்கக்கூடாது. ஒன்று அல்லது ஒரு 5 டிராப் மட்டும் உங்களுடைய உச்சந்தலையில் வச்சுட்டு உங்களோட தொப்புள் பகுதியிலையும் வந்து விளக்கெண்ணெய் வந்து வைக்கலாம். வச்சுட்டு உங்களுடைய கால் பெருவிரலேருந்து மொத்தம் 10 நகங்கள்லையும் வந்து விளக்கெண்ணெயை வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு மேபி ஹீட்டுனால வயிறு வலி வந்து ஏற்பட்டதுன்னா, இப்படி நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணும்போது ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த வலி வந்து ஈஸியாக போயிடுங்க. ரெண்டாவது ரீசன் நம்ம பார்த்தோன்னா, அதிகமான மலைச்சிக்கல் ப்ராப்ளம். ஒரு சிலருக்கு வந்து சாப்பிட்டது செரிக்காமல் கூட இருக்கலாம், இல்லை அப்படியே சாப்பிட்டது அப்படியே என்ன சொல்கிறது நெஞ்சுக்குள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு அப்படியே வயிறு வலிச்சிக்கிட்டே இருக்கும் சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துலேயோ, இல்லை ஒரு மதியம் சாப்பிட்ருப்பாங்க, நைட்டு ஒரு 10-11 மணிக்கு வலிக்க ஆரம்பிக்கும். அது வந்து உங்களோட சாப்பாடு வந்து சரியாக செரிமானம் ஆகாமல் இருக்கிறதுக்கு கூட ஒரு சில நேரம் வயிறு வலி வந்து ஏற்படும். ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி செரிமானம் சரியாக ஆக மாட்டேங்குது, ஒரு மாதிரி இருக்குன்னா ஜீரக கஷாயம் வந்து போட்டு குடிங்க. வாரத்தில் 2 நாளோ அல்லது 3 நாளோ உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா வாரத்தில் 2 நாள் குடிங்க. ரொம்ப அதிகமாக இருக்குன்னா 3 நாள் நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப அதிகமாக குடிக்க வேண்டாம், ஒரு 1/2 கிளாஸ் குடித்தாலே போதுமானது தான். நீங்கள் நைட்டு தூங்கும்போது ஜீரக கஷாயம் நல்லா குடிச்சிட்டு தூங்கி பாருங்கள். காலையில் மோஷன் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக போகும். ஒரு சிலருக்கு ரொம்ப டைட்டாக அப்படியே முக்கி போவாங்க. ப்ரெக்னன்சி டைமில் நம்ம ரொம்ப முக்கி மோஷன் போகவே கூடாது. நீங்கள் நைட்டே ஜீரக கஷாயம் குடிக்கும்போது உங்களுக்கு காலையில் மோஷன் வந்து ரொம்ப ஃப்ரீயாக போகும். இதனால் வயிறு வலி வந்து ஈஸியாக குறையும். ப்ரெக்னன்சி டைமில் அதிகமான தண்ணீர் குடிங்க. அப்படி தண்ணீர் குடிக்கும்போது வயிறு வலி வந்து ஈஸியாக சரியாயிடும். நார்மலாகவே நம்ம பாடியில் வந்து தேவைப்படுறத விட 25% வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ நீங்கள் அதிகமாக தண்ணீர் குடிக்கும்போது உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் கூட ரொம்ப அதிகமாக போகும். இதனால் நம்மளுக்கு வயிறு வலியே வராது. ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் அதிகமாக தண்ணீர் எடுத்துக்கிடணும். எந்த மாதிரியான வயிறு வலிகள்லாம் உருவாகுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து அடிவயிறு வந்து ரொம்ப பிடிச்சி சுருக்கு சுருக்குன்னு பிடிக்கிற மாதிரி கூட வயிறு வலிகள் வந்து ஏற்படலாம். ரெண்டாவது பார்த்தோம்னா, அடிவயிற்றுல ரொம்ப குத்துற மாதிரி கூட வயிறு வலி வந்து ஏற்படலாம். ஒரு சிலருக்கு நார்மலாக அடிவயிறு வந்து வலி வந்து ஏற்படும். இதெல்லாம் என்ன காரணத்தினால இப்போ ஏற்படுதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு வந்து அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி கூட வயிறு வலி வந்து ஏற்படும். இது வந்து அந்த தசைநார்கள் வந்து கொஞ்சம் நீளமாகும் போதோ, நம்மளோட இடுப்பு பகுதிகள் வந்து கொஞ்சம் விரிவடையும் போதோ, நம்மளுக்கு வந்து நார்மலாக அந்த தசை பகுதிகள் வந்து விரிவடையும் போது நம்மளுக்கு சுருக்கு சுருக்குன்னு வந்து வலிகள் வந்து ஏற்படும். உங்களுக்கு அதிகமான பாடியில் ஹீட் இருந்தால் உங்களுக்கு அடிவயிறு குத்துற மாதிரி வலி வந்து ஏற்படும். இல்லை செரிமான பிரச்சனைகள் வந்து இருந்ததுன்னா, இந்த கேஸ்டபிள்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் உருவாகும் போது தான் உங்களுக்கு அடிவயிற்றுல வந்து வலி இந்த சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி கூட உங்களுக்கு வந்து வலி வந்து ஏற்படும். உங்களுக்கு பிரசவ வலியாக இருந்ததுன்னா அடிவயிறு வலி வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படும். ஒரு சிலருக்கு மேல் வயிறு வலி கூட அதிகமாக ஏற்படும். இப்போ பிரசவ வலியாக இருந்ததுன்னா உங்களுக்கு பின்னாடி முதுகு பகுதியில் இருந்து வலிக்க ஆரம்பிக்கும். சைடில் இடுப்பு பகுதி வலிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்து தான் உங்களுக்கு முதுகு பகுதி வந்து, அதாவது இடுப்பு பகுதி வந்து ரொம்ப வலி வந்து ஏற்படும். பிரசவ வலி வந்து தொடர்ந்து நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். 1 மணி நேரம் வந்து பெயின் ஏற்பட்டதுன்னா அந்த பெயின் வந்து இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும், கம்மியாகாது. உங்களுக்கு இதுவே பொய்யான வலி இருந்ததுன்னா அந்த வலி வந்து ஈஸியாக போயிடும். இந்த கஷாயம் இந்த மாதிரி எண்ணெய் இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வலி உடனே போயிடும். எது பிரசவ வலி எது பொய்யான வலின்னு சொல்லிட்டு நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா மேபி ஒரு சில பெண்கள் வந்து பொய்யான வலி ரொம்ப வலிக்கலாம், உடனே ஹாஸ்பிட்டல் போவாங்க. இப்போ நம்மளே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோன்னா இது பொய்யான வலி தான் சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி கஷாயம் இதெல்லாம் குடிக்கும்போது நம்மளுக்கு வயிறு வலி வந்து ஈஸியாக சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.